என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நேயர்களே, பல நடிகர்கள் தங்களுடன் நடிக்கும் நடிகைகளை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் சில நடிகர்கள் வெளியே திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் வெளியே திருமணம் செய்து கொள்கிற நடிகர்கள் அத்தனை பேரும் கோடீஸ்வர வீட்டு பெண்களை வளைத்து போட்டு அவர்களை மனைவியாக்கிக் கொள்கிறார்கள். சரி, இவங்க தான் கோடீஸ்வர பெண்களை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், கோடீஸ்வர வீட்டு பெண்களும் நடிகர்களை திருமணம் செய்தல விரும்புகிறார்கள். ஏன்னா அது ஒரு ஃபேஷனாக போயிட்டு, மை ஹஸ்பண்ட் இஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லிக்கொள்ள பல பெண்கள் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் கோடீஸ்வரர் வீட்டு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா நடிகர் ஒருவேளை மார்க்கெட்டு சரிஞ்சாலும் சந்தோஷமா வாழலாம். ஏன்னா பொண்டாட்டி குடும்பத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்கு, பணம் இருக்கு, அதனால மகிழ்ச்சிக்கு குறைவில்லை என்று நினைக்கிறார்கள். சிலர் சரி பொண்டாட்டி வீட்டில் நிறைய சொத்து இருக்கு, நம்மளே சொந்த பணம் எடுக்கலாம் என்றும் நினைத்து எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கோடீஸ்வரர் வீட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்ட நடிகர்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நடிகர் ஆர்யா, அவரை ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் ஒரு பெண் விரும்பினார். நல்ல வசதியான பெண். ஆனால் ஆர்யா அதற்கு மறுத்துவிட்டார். காரணம் என்னன்னா, தன்னுடன் நடித்த ஒரு நடிகையை காதலித்தார் ஆர்யா. அந்த நடிகை தான் சாயிஷா. சாயிஷாவை காதலித்து பொறுமையாக இருந்து திருமணம் செய்து கொண்டார். சாயிஷா சாதாரணமான ஆளே அல்ல. ஒரு ஃபேஷனுக்காக சினிமாவில் நடிக்க வந்தார். இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரபல கோடீஸ்வரர்கள் ஒருவரின் பெண் தான் சாயிஷா. சாயிஷாவுடைய அப்பாவும் அம்மாவும் பாலிவுட் இந்தி பட உலகில் முன்னணி பிரமுகர்கள். அது மட்டுமல்ல, பிரபல இந்தி நடிகர் திலீப் குமார் எம்பியின் நெருங்கிய உறவினர் தான் சாயிஷா. எனவே சாயிஷாவை திருமணம் செய்து கொண்டால் வசதியாக இருக்கலாம், கோடீஸ்வரர் வீட்டு பெண் என்ற நினைப்பில் ஆர்யா திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணத்துக்கு பிறகு சார்பட்டா பரம்பரை படம் மட்டுமே ஆர்யாவுக்கு வெற்றிகரமாக ஓடியது. அதுக்கப்புறம் வெளியான படங்கள் சரியாக போகவில்லை. இதனால் நல்ல கதைகளை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆர்யா. ஆனால் சில தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் மீண்டும் ஆர்யாவும் சாயிஷாவும் ஜோடியாக நடித்து அந்த படத்தை நீங்களே தயாரிக்கலாமே என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆர்யா குடும்ப படத்தை எடுக்கலாமா தயாரிக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் விக்ரம் பிரபு நடிக்க வரும் முன்பே 20வது வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். இந்த விஷயம் பலருக்கு தெரியாது. விக்ரம் பிரபுடைய மனைவி லக்ஷ்மி, இவர் யாருன்னா சேலம் மாவட்டத்திலே கவுண்டம்பாளையத்திலே SSM என்ற பெயரில் மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற அதிபரின் மகள். கோடீஸ்வரர் என்றால் கிட்டத்தட்ட சிவாஜி குடும்பத்துக்கு இணையாக சொத்துக்களையும் வியாபார நிறுவனங்களையும் வைத்துக் கொண்டிருப்பவர் SSM. அவருடைய மகள்தான் லக்ஷ்மி. SSM நடிகர் பிரபுவுக்கு நெருங்கிய நண்பர். அடிக்கடி அவர் வீட்டில் போய் தங்குவார். அப்போது விக்ரம் பிரபுவும் உடன் சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் லக்ஷ்மி விக்ரம் பிரபுவை திருமணம் செய்து உள்ள விரும்பி இருக்கிறார், காதலித்திருக்கிறார். சரி, சிவாஜி குடும்பமும் பெரிய குடும்பம், SSMமும் பெரிய குடும்பம். இந்த அடிப்படையிலேயே SSM வீட்டில் பெண் எடுக்க சம்மதித்திருக்கிறார் பிரபு. விக்ரம் பிரபு இதுவரை மாமனார் பணத்தில் படம் நடிக்கவில்லை. இதுவரை பிரபு தன்னுடைய தந்தை என்ற ஒரே காரணத்திற்காக பல தயாரிப்பாளர்கள் விக்ரம் பிரபுவை தங்கள் படங்களில் நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் அருண் விஜய், நடிகர் விஜயகுமாரின் ஒரே மகன். விஜயகுமாரின் மூத்த மனைவி முத்துக்கண்ணுவின் மகன் அருண் விஜய். அருண் விஜய்க்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லை, இளைஞர், வாட்டசாட்டமானவர், தினசரி ஜிம்முக்கு போறவர். அவருக்கு நடிப்பு திறமையும் பளிச்சென்று உண்டு. அப்பேற்பட்டவருக்கு நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய நடிப்பு திறமை இருந்தும் படம் இருந்தும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அருண் விஜய் ஆரம்பத்தில் நடித்த 2 படங்கள் சரியாக போகவில்லை. ஆர்த்தியை திருமணம் செய்த பிறகு அவருடைய அப்பா பிரபல மருத்துவர். அது மட்டுமல்ல, சினிமா மீது கொஞ்சம் ஆர்வம் கொண்டவர். எனவே தன்னுடைய மருமகனை வைத்து மலமல, மாஞ்சாவேலு உள்ளிட்ட பல படங்களை எடுத்தார். முதலுக்கு மோசம் இல்லாமல் அருண் விஜயுடைய படங்கள் ஓடின. இடையில் அஜித்துடன் நடித்த அருண் விஜய்க்கு நல்ல பேர் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 படம், மகிழ் திருமேனி இயக்கிய படம் நல்லா ஓடிச்சு. மனைவி வந்த நேரம் நல்ல நேரம் என்று அருண் விஜய்க்கு சொல்லலாம். ஆர்த்தியை திருமணம் செய்த பிறகு அவர் சொந்தமாக படங்களும் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது சொந்த காலில் நிற்க ஆரம்பித்து விட்டார் அருண் விஜய். மாமனார் படங்கள் தயாரிப்பது ஒதுக்கிவிட்டு இப்போது வெளியார் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அருண் விஜய். அருண் விஜயுடைய மாமனார் சென்னையில் உள்ள பிரபல கோடீஸ்வரர்களில் ஒருவர். நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி பெயர் ஆர்த்தி. இவர் யாரென்றால் ஒரு பெரிய கதையை சொல்ல வேண்டும். சென்னையிலே பட்டினப்பாக்கத்திலே பிஷப், கிறிஸ்தவ பிஷப் வீட்டு அருகில் உள்ளது கல்பனா ஹவுஸ். இந்த கல்பனா ஹவுஸில் கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல் படப்பிடிப்பு நடந்திருக்கிறது. இந்த கல்பனா ஹவுஸின் உரிமையாளர் கல்பனா. இவர் யாரென்றால் மைசூர் ராஜா விஜய ராஜராஜனின் சாமுண்டேஸ்வரரின் மனைவி. விஜய சாமுண்டேஸ்வரர் பெங்களூரில் செட்டில் ஆனதும் கல்பனா ஹவுஸை கல்பனாவுக்கே கொடுத்து விட்டார். கல்பனா பார்ப்பதற்கு தங்கத்தில் வார்த்த சிலையை போல் இருப்பார். அது மட்டுமல்ல, மைசூர் மகாராஜா வாழ்ந்த வீடு என்பதால் அந்த வீட்டில் புராதான நினைவு சின்னங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பெறும். கிட்டத்தட்ட ஒரு 10 யானை தந்தங்கள் அங்கு இருந்தன. நான் படப்பிடிப்புக்கு செல்லும் போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். கல்பனாவின் ஒரே மகன் ஆர்த்தியுடைய அப்பா. ஆர்த்தியுடைய அம்மாவும் ஆர்த்தியுடைய அப்பாவும் ஒரு படத்தில் இணைந்து நடித்தார்கள், காதலித்தார்கள், திருமணம் செய்தார்கள். அம்மாவை போலவே மகளும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே ஜெயம் ரவியை காதலித்தார். அது கல்லூரி நாட்களிலும் தொடர்ந்தது. ஜெயம் ரவி பிடிவாதமாக ஆர்த்தியை தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார் தன்னுடைய பெற்றோரிடம். சரி, கல்பனா ஹவுஸ் வந்து பாரம்பரியம் மிக்க நிறைய சொத்துக்கள் உள்ள ஒரு அம்மணி. எனவே எடிட்டர் மோகன், ஜெயம் ரவியுடைய தந்தை, இந்த திருமணத்துக்கு சம்மதித்தார். அது மட்டுமல்ல, ஆர்த்தி டிவி சீரியல் தயாரிப்பாளர் குட்டி பத்மினி, ராதிகா, ரம்யா கிருஷ்ணன் ஆகிய நடிகர் தயாரிப்பாளர் வரிசையில் இடம்பெறுகிறவர் ஆர்த்தி. சமீபத்தில் 2 படங்களையும் ஜெயம் ரவியை வைத்து எடுத்தார். இப்போதும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். டப்பு நிறைய உள்ள பெண்மணி ஆர்த்தியின் அம்மா. ஜெயம் ரவி நெஞ்சை நிறுத்தி சொல்லிக் கொள்ளலாம், என்னுடைய மாமியார் பெத்த ப்ரொடியூசர், டிவி சீரியல் எடுக்கிறாங்க, சினிமா எடுக்கிறாங்க என்று காலரை தூக்கி விட்டுக் கொள்ளலாம். கோடீஸ்வரர் வீட்டு பெண். இப்போது ஜெயம் ரவி தன்னுடைய மாமியாருடனும் மாமியார் வீட்டில் தன்னுடைய மனைவியுடன் வாழ்ந்திருக்கிறார். காதலித்த மனைவியை உயிருக்குயிராக நேசிப்பவர் ஜெயம் ரவி. சில ஆண்டுகளுக்கு முன்பு சில பரபரப்பான செய்திகள் வலைதளங்களில் வலம் வந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்துவிட்டு தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவி.